ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்ல குட்டீஸ், என்னுடைய இன்னொரு சேனலில் ஒரு சூப்பரான ஸ்கூல் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேர்ள்ஸ் ஜெனரேஷன் 1979. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மஸ்ட் வாட்ச் ட்ராமாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ட்ராமாவோடய நெக்ஸ்ட் சீனுக்குள்ளே போயிடலாங்க. ஸ்டார்டிங்கே ஆஃபீஸில் நம்ம ஜோயும் கூட ஒர்க் பண்ணுற ஒரு 5-6 பேரையும் காட்டுறாங்க. என்னென்னா அவள் கேட்டிருப்பாள்ல, ஸோ நம்ம ஹீரோக்காக சாயும் ஹீரோயினையும் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி, அதனால் இப்போ ஓட்டிங் வச்சு பெட் பண்ணுறாங்க. யார் வந்து ஜெயிப்பாங்க, யார் வந்து ஹீரோ வந்து அடைவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாயை தான் வந்து ஓட் பண்ணுறாங்களே. ஏன்னா சாயோடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்குது, பணக்காரீஸ் அவங்க அப்பா பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்க ஹோட்டலுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இல்லை. ஆனால் ஹீரோயினை கல்யாணம் பண்ணாலோ இல்லை ஹீரோயின் கூட ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ அதை நினச்சி தான் இவங்க எல்லாருமே வந்து சாய்க்கு வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஓட் போன லிஸ்ட் எல்லாத்தையுமே ஒருத்தி வந்து நம்ம சாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தான் அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் ஜெயிச்சிங்க மேடம் அப்படின்னு சொல்லவே அவளா என்ன ஓட்டிங்க சரி ஓகே முதல்ல கிளம்புன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஹீரோக்கு கால் பண்ணி எங்கள் அப்பா உன்னை பார்க்கணுமா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலாக, ஸோ அதை தேங்க் பண்ணுற விதமாக நீ வந்து அவங்களுக்கு ஒரு டின்னர் வாங்கி கொடுன்னு சொல்லி அப்பாவை ஒரு சாக்கா வச்சு ஒரு டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணுறான் நம்ம ஹீரோவை. அவனும் சரி ஓகே நான் வந்துடுறேன், நைட்டில் டின்னர் பிட டேபிள்லாம் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு அம்பளக்குது. இப்போ நம்ம ஹீரோயினியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிங்கோடி ஆஃபீஸ் தான் போகிறாளே. போய் டீ வாங்கி கொடுக்குறா, அன்றைக்கி டீ நீ வாங்கிட்டு வந்தப்போ என்னால் குடிக்க முடியல சாரி, இது என்னோடய அப்பாலஜின்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு டீயை கொடுத்தோடனே அவன் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கானே, சரி ஓகே உட்காரு என்ன பத்திரமா போயிட்டே அன்றைக்கின்னு சொல்லி கேட்குறான். போயிட்டேன், எங்கள் அப்பாவுடைய சாவில் ஹீரோ தான் பெரிய பங்கு இருப்பான்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவனுடைய காலையை அவன் இழந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்னால் வேறு எதுவுமே பற்றி யோசிக்க முடியல, நாங்கள் வந்து சீக்கிரமாக போயிட்டேன், அவனை பார்க்கணும் போலவே இருந்தது அதான் கிளம்பி போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறான்னா அவள் சொல்லும்போது மிங்கு சரி அவனுக்கு உள்ள வயிறு எரியுது, இருந்தாலும் சரி ஓகே இந்த ஒரு அப்பாலஜியை மட்டும் நான் அக்செப்ட் பண்ண முடியாது, நீ நாளைக்கு கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிடலாம், அப்புறம் உங்கள் அக்காவே நான் ஹாஸ்பிட்டலேருந்து பர்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வரேன், ரொம்ப நாள் வச்சுட்டா நம்ம மூணு பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு நீ நான் உங்கள் அக்கா இப்படியே நீ நம்ம இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அதையும் ஒரு சாக்கில் சொல்லிட்டு தான் இருக்கானே. இவன் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, சரி ஓகே நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு சின்ன டவுட்டு, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இதெல்லாம் கேட்குற, இல்லைப்பா இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா இறந்துட்டாங்களே, ஸோ அந்த இறப்பில் வந்து அவருக்கு பயங்கரமாக டவுட் இருக்குது, மேபி அந்த அங்கிள் தான் அப்பாவை கொண்டு இருப்பாங்களான் சொல்லி கூட நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கான எவிடன்ஸ் மட்டும் தான் இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை சொன்னவனே இவன் வந்து ப்ரொஃபஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை, அப்புறம் கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் இருக்கணும், இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லவே, ஓ அப்படியா ஆனால் எவிடன்ஸ் தான் இல்லையே, எவிடன்ஸ் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமா கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாயை பற்றி நினச்சி பார்த்துட்டு, இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு யாரோ ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிக்குது, நீங்கள் ரெண்டு பேருக்கு அப்படி கிட்ட நெருங்கலாம்னு நினைக்கிறப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க உன்னோட பெட்டராக அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் அந்த பர்சன் உன்னை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை உன்னோட பெட்டராக இருக்கவங்களை சூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம சாயை மனசில் வச்சு ஹீரோ என்ன சூஸ் பண்ணுவானா இல்லை சாயை சூஸ் பண்ணுவானா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வந்து இவ கேட்குறா. ஆனால் அதை கேட்குற மிங்குக்கு இப்போ அவன் அந்த சுச்சுவேஷனில் தானே இருக்கான், ஸோ ஹீரோயின் நீ என்ன சூஸ் பண்ணுவாளா இல்லை ஹீரோவை சூஸ் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி நான் ஒரு குழப்பத்தில் இருப்பான். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக மைண்டுன்றது எப்போனா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் நம்ம மனசுன்றது எப்போவுமே மாறாது, மனசில் ஒருத்தவங்க நினச்சிட்டோன்னா அது வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஹீரோயினி தான் இருக்கா அதை நினச்சி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினி ஓ ஓகே அப்போ ஹீரோ மனசில் நம்ம இருந்தால் கண்டிப்பாக அவன் என்கிட்ட தான் வருவான் அப்படின்னு அவன் ஒரு பக்கமாக நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி அடுத்த அந்த டின்னர் டைம் வந்துச்சுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாய் தான் வெயிட் பண்ணுறாலே ஹீரோ வரும் வரும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டான். வந்தோடனே எங்கே உங்கள் அப்பாவை காணுன்னு சொல்லி கேட்குறேன்னா, இல்லை எங்கள் அப்பாவுக்கு முக்கியமான வேலை இருக்கான், ஸோ அந்த டின்னர் பார்ட்டியை நெக்ஸ்ட் டே வைக்கலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னல, இந்த டேபிளை நான் கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கேன், சரி உட்காரு பேசுனேன்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி ஒரு மாதிரி போல்டாகவும் தெரியுதா, இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக தெரியுறாளா ஹீரோவே பார்க்குறான், என்ன வித்தியாசத்துக்கு மாறா ஏதோ ஒன்று தெரியுது என்ன விஷயம் சொல்லு சொல்லுன்னு கேட்குறப்போ தைரியம் வந்துச்சுங்க அவளுக்கு. ஸோ வாய் தந்து சொல்கிறான், உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா சின்ன வயசில் நம்ம இந்த இடத்துக்குலாம் போனோம் விளையாடணும், ஸ்கூலில் உன்னை யாரோ புள்ளி பண்ணப்போ நான் தான் வந்து தடுத்தேன், ஸோ எனக்கு உன் மேலே அப்பத்துலேருந்தே ஒரு கண் ஒரு க்ரஷ், இந்த பேட்ச் கூட உங்ககிட்டருந்து தான் நான் எடுத்தேன், நீ வந்து மியூசிக்கில் சேர்ந்தேன் ஒரே காரணத்துக்காக தான், நானும் மியூசிக்கில் சேர்ந்து ட்ரம்மர் ஆனேன், ஸோ நீ அந்த கோச்சிங்க்கு போனதால் தான் நான் அந்த ஸ்போர்ட்ஸையும் கற்றுக்கணும்னு சொல்லி எல்லாமே ஹீரோக்காக தான் பண்ணியிருந்துருக்கலாம், நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்ததால் தான் நானும் அதை படித்தேன், உன்னையே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் எதுக்காக, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்,
எனக்கு ஒன்று உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா நெத்தி போட்டில் வச்சா மாதிரி இங்கே ஒரு ப்ரப்போஸ் நடந்துட்டுருக்குதுங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக நம்மளுடைய ஹீரோயினி வீட்டில் செஸ்னர்கிட்ட வந்து பயங்கரமாக புலம்பிட்டுருக்கா. இந்நேரம் ஹீரோ வந்து டின்னருக்கு போயிட்டு இருந்துப்பான், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. சரி என்ன வேணால் நடக்கத்தான், அவன் மனசில் நான் இருக்கின்றது உண்மைனா கண்டிப்பாக அவன் எங்கிட்ட தான் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா இவ. ஸோ அடுத்தே அந்த பக்கமாக நம்ம சாய் வந்து ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கலா. சோகமாக நடந்துட்டு இருக்கப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறான், என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தப்போ ஹீரோ வந்து பதிலுக்கு என்ன சொல்லியிருந்திருப்பான், என்னை மன்னிச்சிரு, நீ எப்பவுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்க, நான் ஒத்துக்கிறேன் நீ எனக்கு ஒரு நல்ல வெல்விஷராக இருந்திருக்கேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக என்னால் உன்னை என் மனசில் ஏற்றுக்க முடியாது, நான் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் ஃபஸ்ட்டில் நம்பவே மாட்டேன், நான் எப்போ அந்த மலை உச்சிக்கு போனோ அப்போ நான் எப்போ ஹீரோயினை பார்த்தனோ அப்போ நம்பறேன் நானே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இருக்குது அது உண்மைன்னு சொல்லி, நீயும் கண்டிப்பாக உன்னுடைய மலைக்கு ஒரு நாள் போவே, உன்னுடைய மலை உச்சில உனக்கான பேரை நீ கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்ப, நான் உனக்கு ஏற்ற பேர் இல்லை, உனக்கு ஏற்ற பேர் வேற எங்கேயும் இருக்கலாம், உன் கண்ணு முன்னாடி கூட இருக்கலாம், ஆனால் நீ இன்னும் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருப்ப, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதை வந்து வேணான்னு சொல்லியிருந்திருப்பான் போல இவளுடைய ப்ரப்போஸை. அதை நினச்சி பார்த்துட்டே அந்த பேட்சை வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவ. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த கிளப்புக்கு தான் போயிருப்பானே. ஸோ கிளப்புக்கு போனோடனே நம்ம ஆஸ்கரா நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரொம்ப நல்லா நம்ம ஸ்பைடர் ஒருத்தவங்களை தேடிட்டு இருந்தாலே, ஸோ அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இந்த சிட்டிலே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறான். ஃபோன் நம்பர் கால் பண்ணால் அந்த பக்கம் வேற ஒரு ஆள் எடுத்து பேசுகிறானா, ஆ நான் தான் ஸ்பைடர், சொல்லுங்கள் என்ன தான் தேடிட்டு இருந்தீங்களாமே, எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அப்போ தான் உங்ககிட்ட பேசுவேன், இந்த இடத்துக்கு தனியாக வாங்கன்னு சொல்லி அட்ரஸ்ஸாக சொல்லவே ஹீரோவும் சரி ஓகே நான் தனியாக வரேன், யார்கிட்ட இதை சொல்லாத, நானே வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டான் டீலிங்க. இப்போ காரில் ஆஸ்கரும் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கப்போ ஆஸ்கர் சொல்கிறான், நீ தனியாக போய் தான் வேணுமா மச்சான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நானும் கூட வரட்டுமான்னு சொல்லி கேட்குறானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் பத்திரமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வர்றப்போ அவன் தேடிட்டே போயிட்டு இருக்கான் அந்த ஸ்பைடர் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வண்டிக்கு பின்னாடி அந்த ஸ்பைடர்ன்ற ஆள் வந்து அப்படியே கட்டை எடுத்து நம்ம ஹீரோ அடிக்க வர மாதிரி தான் காட்டி அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க, அடிச்சிட்டான் தான் நினைக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே அங்கிளுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஹீரோ வந்து அடிச்சிட்டாங்க யாரோ, அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு, ஆனால் அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போல வீட்டில் இருக்கான் அப்படின்னோடனே அங்கிளுக்கு ஒரே ஷாக்கு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போல வீட்டில் இருக்கான், ஏன்னா இவருடைய பிளானே இதுதானே, ஸோ ஸ்பைடர்ன்ற ஒரு ஆளை தேடுறான்னு சொல்லிட்டு அவனை வேணுமலே இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் விழ வச்சு சமத்தி அடித்து அவன் காலை மறுபடியும் உடச்சி அவனை படுக்கையாக்கணும், அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தானா இன்னும் நல்லதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவனுக்கு உடம்பு சரியில்லை அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும், அப்போ இவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சிஓ போஸ்டிங்கில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு, ஆனால் வீட்டில் இருந்தால் அது முக்கவசி யாருக்கும் தெரியாது, பப்ளிசிட்டி அவ்வளோ ஆகாதுல்ல, ஸோ எதுக்கு அவன் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் உடனே அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி வராங்க. அவனை மாதிரியே தான் இந்த பக்கம் ஹீரோக்கும் தெரிஞ்சு ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிச்சு சாய்க்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் வந்து பார்க்குறப்போ அங்கே டாக்டர் வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஸோ யாருமே வந்து உள்ளே விடலை. அப்போ அங்கிள் வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டு எங்க ஹீரோ எதுக்கு ஹாஸ்பிட்டல் குடும்பம் இங்கே வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி பயங்கரமாக பட்டுச்சா சொல்லி விசாரிச்சிங்கன்னே, நான் உடனே ஹீரோ வந்து பார்த்தே ஆகணும் சொல்லி அவரு வந்து வலுக்கட்டாயமாக அந்த டாக்டருக்கு ரூம்குள்ளே போயிட்டாரு. போய் பார்த்தா ஒரு பக்கம் ஐவி ட்ரிப் சேருது, இந்த பக்கம் பார்த்தா நல்லா அந்த வலது காலையும் ஒரு அடி விழுந்துச்சு, அவனுடைய மூஞ்சி ஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்களோ கட்டு போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அங்கிளா என்ன காலில் தான் அடிபட்டுக்குது ஒத்துக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி மூஞ்சில் கூட அடிபட்டுருக்கு, அதுவா அப்போ ஒருத்தர் சொல்கிறான் இந்த மாதிரி அவர் கீழே விழுந்து கூட விடலை, ஓயாமல் அவரை வந்து அடி அடின்னு அடித்து ஒருத்தன் இந்த மாதிரி காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கூட அங்கிளுடைய மூளை எப்பவுமே கண்ணால் பார்த்ததுன்னு நம்புவார், கிட்ட போய் அந்த நெத்தியில் அப்படியே ஸ்க்ராச் ஆனதை வந்து பார்க்குறாரு, ஓ பரவாயில்ல அடிதான் பட்டிருக்கா, உண்மையிலேயே அடிச்சிருக்கானோ, நம்ம காலை மட்டும் தான் உடைக்க சொன்னோம், மூஞ்சிலாம் எதுக்கு அடித்தான், ஹீரோயின் வரை பயமாக ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காளா, உனக்கு எதானாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கிள் பார்க்குறான். ஏமா அவன் மூஞ்சை பார்த்தியா செதைச்சு வச்சிருக்கானுங்க, அவன் மூஞ்சி மறுபடியும் குரங்கு மாதிரி மாறிச்சுன்னு என்னம்மா பண்ணுவேன், நீ அவனை விட்டுட்டு போயிடுவே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவளா, ஆஹா என் உயிரே போனாலும் சரி அவன் மங்கி மாதிரி ஆனாலும் சரி நான் குடும்பம் நடத்தியே தீருவேன், நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காளா. சரி ஓகே பார்த்து எல்லோரும் பத்திரமாக இருங்க, முதல்ல அவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே வரப்போ சாய் வந்து கேட்குறான், நில்லுங்க அங்கிள் உங்கள் நீங்களுக்கும் உங்களுக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா, நீங்கள் சிஓவில் வந்து போட்டி போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மறுவாட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒன்று எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்களான் சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாலா அங்கிளா அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறான். நான் நினச்சம்மா நீ இந்த மாதிரிலாம் டவுட் படுவேன்னு, இதெல்லாம் நார்மல் தானே, நான் இப்போ அந்த போட்டியில் விலகிட்டேன்றது அந்த போட்டியில் ஹீரோ இருக்கிறான்றது யாரோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு,
அவங்க தான் எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் போட்டி வரணும், சண்டை வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இது யாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்க்குறேம்மா. அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் எதிரிகள் இருக்கலாம், ஸோ நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேம்மா, நான் போய் எப்படிமா என் அண்ணன் பையனையே போய் அடிப்பேன், என் உயிரே அவன் தாம்மா அப்படின்னு சொல்லி இவரு பயங்கரமாக பர்ஃபாமன்ஸை பண்ணிட்டு தான் போகிறாங்களே. ஸோ சாயும் கொஞ்சம் நம்பிட்டா பழகுது அதை. ஸோ கீழே வந்துட்டு நம்ம உத்தரவாசாக்கிட்ட பயங்கரமாக அழிச்சிட்டுக்கிறாங்க. செம்ம சூப்பரு, காலை வர உடச்சிட்டாங்க. நம்ம நினச்சது தான் நடக்க போகுது, இருந்தாலும் இந்த பசங்களை நம்ப முடியாது, நீ இங்கே இருந்து வேவப்பாரு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்தரோசாவை காவலுக்கு விட்டுட்டு தான் கிளம்பி போகிறாங்களே. மேலவா ஒத்தரோசா இந்த மாதிரி காவலில் இருக்கிறா, அவள் இங்கேருந்து போகலைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே படுத்துட்டு இருந்த ஹீரோ பொத்துன்னு எழுந்துட்டோம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே போடல, ஹீரோயினிக்கோ சாய்க்கோ ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் கட கடகடன்னு அந்த கட்டெல்லாம் எடுத்துட்டு, நெத்தில் ஒரு ஸ்க்ராச் இருக்கும்லாம் அதெல்லாமே செட்டிங் பழகுது, அதெல்லாம் எடுத்துட்டு நான் நினச்சேன் நினச்சது கரெக்டாக தான் இருக்குது, இந்த அங்கிள் தான் எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கான், இவன் இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறப்போ ஹீரோயினியா ஹே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கத்துறப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களே. என்னன்னா அவனுக்கு வந்து ஃபோன் வந்து சொல்லியிருந்துருப்பாங்களே, நான் தான் ஸ்பைடரு, வந்து பாருங்கள் தனியாக பாருங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம ஹீரோ வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, உன் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குமாமே, நான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வட்டுமான்னு சொல்லி கேட்குறேன். நான் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஸ்பைடருன்ற ஆளா, இல்லை இல்லை என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கெல்லாம் கேம்ஸ் தான் பிடிக்கும், ஸோ நீ அதை விட்டுரு, நீ மெல்லாம் காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பான். இப்போ ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆக மொத்தம் இந்த ஒரு ஆள் ஃப்ராடுக்காரன், ஏன்னா ஸ்பைடர்ன்ற ஆளுக்கு பையனே இல்லை, ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் காது கேட்காத சர்ஜரி பண்ண பொண்ணு தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கினா நம்ம ஹீரோ தான் இப்படி ஒரு விஷயத்த போட்டு வாங்கியிருந்திருப்பானே, இவன் ஃப்ராடுக்காரன், இவன் நம்மளை வந்து ஏதோ ஒன்றில் சிக்க வைக்க பார்க்குறான்னு சொல்லி நம்ம பிஏ கூட சேர்ந்து ஆக்சுவலாக இந்த ஒரு பிளானை பண்ணி அந்த அடிக்க வர்றப்போ நம்ம பிஏ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைடரை மண்டையில் பிறந்திருப்பானே போலீஸ் ஸ்பைடரை, ஸோ அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து அவன் ஃபோன்லேருந்தே நம்ம ஒத்தரோசாக்கு நான் அவனை அடிச்சுட்டேன், நல்லா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சிருப்பாங்க போலியா. இது எல்லாமே நம்ம அங்கிள்காரனை வந்து நம்ப வைக்கிறதுக்கு, நம்ம அங்கிள்காரனை நான் அடிப்பட்டு இங்கே படுத்த படிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு நம்ம பிஏ வந்து ரொம்ப நாளாக ஸ்பைடரை பற்றி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்களே, எங்கே இருக்காங்க எது என்ன இது சொல்லி அதில் பற்றி ஒரு க்ளூ கிடச்சிச்சான், இந்த ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கிராமத்துக்கு போய் அந்த ஸ்பைடரை பற்றி விசாரிக்க போகிறான். ஆனால் அந்த ஒரு விஷயம் நம்ம அங்கிளுக்கு தெரியாமல் இருக்கணும், அவர் மேற்கொண்டு எந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்காமல் இருக்கணும்னு சொல்லி தான் இங்கே இவன் படுத்த படிக்கையாக இருக்க மாதிரி ஒரு செட்டிங் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பானே. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏய் இங்கே பாரு ஆஸ்கர், நீ தான் எனக்கு பதிலாக இந்த இடத்துல கட்டு கட்டி படுத்துட்டு இருக்கணும், எப்படியோ நான் உன்னோட மாதிரியும் சாயோடைய மாதிரியும் வேஷம் போட்டு நானும் ஹீரோயினும் இங்கே வந்து வெளியே போயிடுவோம், நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு பதிலாக இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆக்டிங்கை போடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே வந்தோடனே ஹீரோயினி கோமா உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை, நான் எவ்வளோ திரும்ப பயந்துட்டேன்னு சொல்லி கேட்குறலா, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நீ என்ன நம்பியிருக்கவா, போட எல்லாத்தையும் சொதப்பிருப்பேன், இப்போ சொதப்பாமல் இருக்க வச்சு தான் உன்னோடய பர்ஃபாமன்ஸை பார்த்து என் அங்கிள் அப்படியே மிரண்டுட்டாரு, சரி நான் இப்போ அந்த கிராமத்துக்கு போக போகிறேன், ஆஸ்கர் சாரி ஸ்பைடர் பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லவே ஹீரோயினி இல்ல இல்ல நான் இதுக்கப்புறம் உன்னை தனியாலாம் விட மாட்டேன், நானும் உன் கூடவே வருவேன், நீ நானும் போலாம், நான் வந்து சாய் மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஆஸ்கர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ, நம்ம இங்கே வெளியே போகலாம், வெளியே வந்து அந்த ஒத்தரவாசம் நம்மளுக்காக வெயிட் பண்றா வேவு பாப்பான்னு சொல்லி இவங்க அப்படியே உள்டாவா மார் வேஷ போட்டி மாதிரி மாறிட்டாங்க. உள்ள இருக்க நம்மளுடைய ஆஸ்கரா, ஏமா நீ வந்து இந்த பேண்டேஜ்லாம் கொஞ்சம் சுத்தி விடா அப்படின்னு சொல்லி கூப்பிடறப்போ சாயா எதுக்குடா என்ன சொல்ற, அதுவும் அந்த பிஏ இருக்காங்களா அவங்களும் சொல்லுன்னு சொல்லி சொல்றா, அவர் கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்கும், உனக்கு தெரியும்ல நான் இப்ப யாருடைய ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்க லின்னு மாதிரி இருக்கேன், அப்ப நீ தானே எனக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும், இப்ப நீ பண்றியா இல்லையா, லின்னுக்கு நீ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு லின்ன வெடிச்சு இங்க வந்து பிளாக்மெயில் பண்ணவே ஆஸ்கர் சாய்க்கு வர வழியே இல்லாம பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்காளா. அப்போ நம்ம பிய வந்து சொல்றான், இங்க பாருங்க சாய், நீங்க இப்ப போயிட்டீங்கன்னா கூட அடிக்கடி வந்து பாருங்க, நீங்க மட்டும் வந்து பாக்கலன்னா கண்டிப்பா ஒத்தரவசம் அங்கிள்க்கும் டவுட் வந்துடும், நீங்கள் ஏன் வந்து ஹீரோவை பார்க்கல, அடிப்பட்ட சமயத்தில் ஏன் வந்து ஒரு விசிட் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும், ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து பாருங்கள் அடிக்கடின்னு சொல்லி சொல்லவே சாயம் அக்செப்ட் பண்ணிட்டா, சரி எப்படியோ நான் இந்த ட்ராமாவில் கலந்துக்கிறேன், நானும் வந்து அடிக்கடி பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லி ஆஸ்கர் தானே இதுக்கப்புறம் இங்கே ஹீரோவை நடிக்க போகிறான், ஸோ அவனுக்கு ஒரே ஜாலியாக அடிக்கடி வரையே அந்த சூப்பு செஞ்ச ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அதை எடுத்துணுமாம்மா அப்படின்னு சொல்லி வேறு ஆர்டர் வேறு போட்டுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோயோ ஹீரோயினோ சாய் மாதிரியும் ஆஸ்கர் மாதிரியும் கெட்டப்பாக போட்டுக்கினு அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அதை ஓரமாக வந்து பார்க்குற நம்ம ஒத்தரவசவா சே இதுங்க ரெண்டு தான் போதுங்கன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பேச கண்டுக்காமல் அமைதியாக இருக்கா. ஸோ ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுறான் நம்ம மிங்குக்கு ஹீரோயினி, கால் பண்ணி சாரி என்னால் வர முடியாது இன்னைக்கு டின்னருக்கு, நான் வெளியே போகிற முக்கியமான விஷயமானு சொல்லவே அவன் மூஞ்சி அப்படியே வில்லத்தனமாக மாறுது. இதை விட என்ன முக்கியமான விஷயம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி கத்துறானா, இல்லை இந்த மாதிரி நான் சொன்னேன்ல அந்த கொலை கேஸில் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி, அதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதுக்காக தான் நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லி பேசுகிறப்போ அவன் காண்டாயிட்டான். எப்போ பார்த்தாலும் ஹீரோவை பற்றியே
பேசிட்டு இருக்காளே சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வர போன் வாங்கி, கவலைப்படாதீங்க நான் அவளை பத்திரமா கூட்டி போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பதிலுக்கு திட்டி விடுறான், மிங்கு அறிவு இருக்காடா உனக்கு, அங்க ஒரு ஆபத்து இருக்கும் தெரிஞ்சோ, எதுக்காக நீ ஹீரோயினை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி திட்டுறப்போ, என்ன அவன் சின்ன குழந்தையா, நான் போகாதுன்னு சொன்னா மட்டும் அவள் வராமல இருக்க போறா, அவளுக்கு என்ன வேணுமோ அவளே அந்த முடிவை எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பதிலுக்கு சொல்றாளா. சொல்லும் போது மிங்கு, நீ என்ன நினைச்ச, அவ உன்கிட்ட ஓடி வந்ததால, உன் மேலே லவ்லேருந்து ஓடி வந்ததால, உன்னை பிடிச்சதால ஓடி வந்தான் நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பாவுடைய சாவுக்கால தான் உன்னுடைய கால் இழந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சவொடனே உன் மேலே பரிதாபப்பட்டு வந்திருக்கா, அது ஜஸ்ட் ஒரு பரிதாபம் தான், அதில் எந்த விதமான லவ்வும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு குண்டை போட்டுட்டு தான் வைக்கிறானே ஃபோனு. அது வந்து நம்ம ஹீரோடைய நெஞ்சில் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, அவன் நம்ம மேலே பரிதாபம் தான் படுறாள், அப்போ லவ் இல்லையா அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. இப்போ நம்மளுடைய மிங்கா நம்ம அக்கா கறிக்கு சூப்பை கொடுத்துக்கினே அவன் அந்த பொம்மையில் விளையாடிட்டு இருக்கா பாருங்க, என்ன ரொம்ப பொம்மை கூட விளையாடிட்டே இருக்க, உன் தங்கச்சி இங்கே வரலையா, நீ கவலையப்படாத, கூடி சீக்கிரம் அவளை நிரந்தரமா என் கூடவே இருக்க மாதிரி நான் பண்ணுவேன் சொல்லி இவன் ஹீரோவா வில்லனா வில்லத்தனமாவும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான சீனை மூஞ்சில காமிக்கத்தோடு தான் இன்னைக்கடைய எபிசோடே இங்கே முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அந்த வில்லேஜுக்கு போய் ஸ்பைடரை கண்டுபிடிப்பாங்களா, இல்லை இந்த மிங்கோடைய உண்மையான ஒரு ரூபம் தான் என்ன, அதாவது எப்படா காட்டுவீங்க? ஸோ அதையும் சீக்கிரமா காமிச்சிருங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. பை பை, சி யூ மிஸ் யூ ஆல்.